வணக்கம், வெல்கம் டு முப்படை. கோச் காலி, இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம்னா பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்ஜிடி வந்து எல்லாருமே எக்ஸாம் எழுதிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும் எந்த கொஸ்டின் போட்டிருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியும். இனிமேல் ஒரு சிலர் வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணாமே இருப்பீங்க, சரிங்களா? அதனால் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ வரும் இப்போ வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். வந்துட்டு பிறகு அறிபடியாக ஸ்டார்ட் பண்ணுறத விட ஃபஸ்ட்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு வச்சுக்கேன். அப்புறம் ரிசல்ட் வந்து ஈஸியாக இருக்கும், ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டேருலாம். இல்லைனா அப்போவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பானையை நிரப்புறது, ஒரு ஒரு டம்ளராக எடுத்துன்னு போய் ஊற்றுறது வேறு, இல்லை பானையே தூக்கி போய் வைக்கிறது வேறு. எடுத்துன்னு போய் வைக்கலாம், பட் ஆனால் பானையை தூக்கும்போது சுமை அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டு வச்சிங்க. அதனால் பெரிய விஷயத்த ஈஸியாக பண்ணிடலாம், அப்புறமா ஹார்ட் ஒர்க்கெல்லாம் அப்போ ஈஸியாக இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் வைஸ் வந்து எல்லாருக்குமே போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ போஸ்டிங்? தமிழ்நாடுக்கு வந்து 1264 போஸ்டிங்கு மென்னுக்கு, 221 போஸ்டிங்கு உமனுக்கு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த என்னென்ன மெஷர்மெண்ட்டு அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரிய தெரியாது ஃபிசிக்கலை பற்றி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மென்னுக்கு 5000 மீட்டர், 5 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் வந்து 24 நிமிஷத்தில் ஓடி முடிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உமனுக்கு 1600 மீட்டரை 8:30 செகண்டில் ஓடி முடிக்கணும், 8:30 செகண்டில் ஓடி முடிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. மற்ற யூனிஃபார்ம் சர்வீஸ் ஃபிசிக்கலை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, சூப்பராக பண்ணிடலாம். சரிங்களா? அதான் என்று நல்லா என்ட்ரன்ஸ் சேர்ந்து இம்ப்ரூவ் பண்ணாவே கண்டிப்பாக இதெல்லாம் ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 24 நிமிஷம்லாம், 8 நிமிஷமும் அதில் ஒரு விஷயமே கிடையாது. அதனால் தைரியமாக பண்ணுங்கள். முப்படையில் பார்த்தீங்கன்னா கோச்சிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டே தான் இருக்குது. நீங்கள் எந்த லெவல் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கான பேசிக்லேருந்து ஒர்க் அவுட் போகும். சென்த் என்ட்ரன்ஸ் எல்லாம் எது எது தேவையோ கண்டிப்பாக அதெல்லாம் பேசிக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும். வீக்லி வீக்லி டெஸ்ட் நடக்கும் உங்களுக்கு. வீக்லி வீக்லி என்ன நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, டெஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கே எப்படி நடக்குமோ டெஸ்ட்டு அதே பேஸில் இங்கே டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவோம். டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட்டு வீக்லி வீக்லி சேஞ்ச் ஆகும் ஒர்க் அவுட்டு. இப்போ எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக எவ்வளோ எவ்வளோ மார்க் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியும். சும்மா வேஸ்ட் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போதுலேயே ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே முப்படையில் கோச்சிங் போயிட்டு தான் இருக்குது. இந்த கோச்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கள் 2 கேம்பஸ்லேயும் பண்ணுறாங்க. வெள்ளூர் கேம்பஸ்லையும் ஃபிசிக்கல் போயிட்டு தான் இருக்குது, திருச்சி கேம்பஸ்லையும் ஃபிசிக்கல் போயிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே இருக்க நம்பரு, வெள்ளூர் கேம்பஸோட நம்பர் இருக்குது, திருச்சி கேம்பஸ் நம்பர் இருக்குது. நீங்கள் எந்த எந்த இடத்துல ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு பார்த்துட்டு காண்டாக்ட் நம்பர் எடுத்து கால் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்டுங்க. நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். வந்து இப்போ அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குது, காட்டூரில் போய் தூட்டிக்குள். அதனால் இப்படி இருக்கிற காலத்தை ஃபிசிக்கல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செட் பண்ணிட்டுனா அப்புறம் ரிசல்ட் வந்து ஈஸியாக பட்டு போயிட்டே இருக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால் எதையும் உறுதியாக செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. சரிங்க, எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தன்னம்பிக்கை மட்டுமே உன்னை உயர்த்தும் கோச்சிங்.